ஸோ வெல்வெட்ல வந்து பயங்கர கிராண்டா பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்டு வந்து வெறும் 5000 தான், 4-9 சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸில் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் கிஷ்கிந்தானா எல்லாருக்கும் ஃபேமஸ் ஷாப் தான். பட் இங்கே வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா, ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் எப்போவுமே. இவளுக்கு நான் சின்னதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒரு மாதிரி செட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் மதுரையில் வந்து இவங்களோட ரேட்ஸை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும், எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்கும். இன்னும் 1 மந்த் தான் இருக்குது தீபாவளிக்கு. ஸோ கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்க போகும்போதே நம்ம ஷாப்பிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பி வந்தாச்சு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. வாங்க உள்ள. ஓகே, தீபாவளி ஷாப்பிங்னா கொஞ்சம் கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கிற சுடிதார் ஆல்சோ இங்கே வாங்கினது தான். ஆனால் ரொம்ப வருஷம் பழசு. பட் என்ன சொல்கிறது, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது, ஆனால் ஃபேட் ஆகலை. அங்கே குவாலிட்டி வந்து இங்கே ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ட்ரெஸ் எடுத்தோன்னா ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கிராண்டாகவே காமிங்கடா. இப்போ தீபாவளி கலெக்ஷன் இருக்கும் இல்லையா, சைஸ் தான் டபுள் எக்ஸ்எல் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் ஆல்சோ வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இவன் வந்து கொஞ்சம் சாஃப்ட், இந்த மாதிரி காட்டன் டைப்பில் தான் என் பொண்ணே விரும்புவா. நீங்கள் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு சோலி ஆல்சோ இருக்கு. ஸோ இது வந்து என்ன ப்ரைஸ் இருக்கு, 1400 தான். ஸோ இது ஒரு மாதிரி ஃபேன்சியாக, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் சோலியாக கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நெட்டு வருது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் வந்து டோட்டலி குவாலிட்டி. அந்த என்ன கிளாத் சொல்கிறது, இது என்ன கிளாத்து, லயான். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது, லயான். கொஞ்சம் எடுத்து போட்டால் தான் நமக்கு கலெக்ஷன் தெரியும். ஸோ இங்கே வந்து ரொம்ப வந்து கஸ்டமர் கேர் வந்து இவங்களோட ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு விஷயம் நம்ம எடுக்கிற வரைக்கும் அவங்க சலிக்கவே மாட்டாங்க, எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இது வேணுமா, இது வேணுமா, இல்லை மேடம் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாங்குற வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப ஒரு ஒரு ஷாப்பில் போனீங்கன்னா இது எடுத்து போடணுமா, இவங்களுக்கு வேறு இவ்வளோத்த பிரித்து காமிக்கணுமா அப்படிங்கிறது சலிக்கவே மாட்டாங்க. அடுத்தடுத்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சராரானா அந்த பாவடை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் சராரா. இது நீ ட்ரை பண்ணா இருக்கி தரஹரா, இல்லை வேற கலர்ஸ் இருக்கா? ட்ரெடிஷ்னலா தீபாவளினால ட்ரெடிஷ்னலா பார்ப்போம். இதுல வந்து வேற கலர் இருக்கு. அந்த இதெல்லாம் பாருங்க, இது காட்டுனா இந்த மாதிரி தான் என்னோட பர்த்டே. அதான் அந்த எல்லோ தான் எடுத்துட்டோம். இது வந்து கிராப் டாப் உங்களுக்கு. கிராப் டாப் சோலி இல்லை, சோலி தான். ஆனால் இது வந்து இப்போ ஷார்ட்டாக போடுறதுனால இதுக்கு பேர் கிராப் டாப். பேர் நம்ம இது வேணாலும் வச்சுக்கோங்க, சோலி வச்சுக்கோங்க, லேங்கா வச்சுக்கோங்க, கிராப் டாப் வச்சுக்கோங்க. சரி, இது ஒரு நிமிஷம் வச்சு பார்ப்போம். நான் அந்த பிங்க்கும் நல்லா தான் இருக்கு. மறுபடியும் இதே லெமன் எல்லோவா இருக்கு,
நான் இது வாங்கலை, சும்மா பார்ப்போம், நல்லா இருக்குது. சரி ஒரு நிமிஷம், ஏதாவது இது பாப்பா சைஸ் தானா? இது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இங்கே எதுனாலும் ட்ரை பண்ணலாங்க. இங்கே வந்து கிடைக்காத ட்ரெஸ் அப்படின்னு இல்லையே இல்லை, ஒரு மைண்ட் செட்டு நம்ம வருவோம். ஆனால் அதை விட ஒரு பெட்டர் தென் ஒரு சுடியை விட இன்னொன்று பெட்டராகவே இருக்கும். இல்லை இடம் இந்த க்ராப் டாப் லாங் ஸ்கர்ட் கூட ஆர்டிக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கலர்ஸும் நல்ல நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் வேறு என்ன கலர் இருக்குது? இது இதில் வேறு கலர்னா, ஸோ இது நீங்கள் ஒர்க்குக்கு கொடுத்தீங்கனாலே இது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்துடும். இது ஆரி ஒர்க் மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ்க்கு தான். ஸோ தீபாவளிக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லெஹெங்கா ஒரு க்ராப் டாப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறு கலர் காமிங்கப்பா. இதான் நான் சென்னை தான் இருக்கட்டும், இல்லை கரெக்டாக தான் இருக்கும். அது இன்னும் உள்ள கிளாக்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸஸில் இருக்குது. ஸோ ஒன் டைம் தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறோம். ஸோ இது ரொம்ப கிராண்டாக இருக்குது, ட்ரையல் பண்ணட்டும். அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு குர்த்திஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நிறைய போட்டிருந்தாங்க. அன்றைக்கி வரப்போகும்போதே இருந்துச்சு, நான் ஒரு ரெண்டு எடுத்தேன். இப்போ அதையும் பார்க்கலாம். அப்படியே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1295 தான் இதோட ப்ரைஸு. ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஓகே சார்த்தி போட்டோம். இதை ட்ரையல் பார்த்துட்டு வரோம். அப்படியே குர்த்திஸ் நம்ம பார்ப்போம். இது எவ்வளோ வருது? 700? அப்படியே விரிங்க. இது வந்து நிறைய ஆஃபர்ஸ் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. இதெல்லாமே பிராண்டட். உங்களுக்கு இந்த குர்த்திஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது, கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்ட் கிளாத்து. ஸோ இது நல்லா இருக்குல்ல பிரியா? இது லாங் சைஸில் இருக்குது நினைக்கிறேன். 695 தான் 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய மால்ஸ்லலாம் போய் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இதோட ரேட்டே வந்து ரொம்ப இருக்கும். 1.2 மேலே நானே ஏற்கனவே இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு நிறையா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. 695 தான், டெலிவரி பண்ணவே முடியல இல்லையா? இதுவும் நல்லா இருக்கும். அந்த ப்ளூலாம் காமிங்கப்பா. பார்த்தீங்கன்னா 695 தான். ஸோ எல்லாமே இது பிராண்டட் தான் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் வந்து கேட்லாக் மாடல்லாம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ கேட்லாக் மாடல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. 1200, 1500 நிறைய ஷாப்ஸில் போனீங்கன்னா அதுதான் ரேட் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் 700 ருபீஸில் தான் இங்கே வந்து ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஷாலோட இருக்கா? ஓ, இது என்ன ப்ரைஸ் வருது? 1495. ஓகே, அடுத்த கட்டை காமிச்சுட்டு போகணும்.
இது எல்லாமே கொஞ்சம் கிராக் டைப்பில் இருக்கு ஃபுல்லாக. என்னமோ இது ஓகே, கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கிளாத் இதை வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சைஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது, எக்ஸல் நீங்கள் எந்த சைஸ் கேட்டாலும் ஆட 5XL வரைக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன ரேட் வருது? எக்ஸ்எல் 670-675. இது உங்கள் எல்லாருக்குமே வந்து கேட்லாக் மாடல். இப்போ ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸஸ், ரொம்ப கிராண்டாக வேணாம், ரொம்ப பிராண்டட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் நல்லா தான் இருக்கு. டாப்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் கூட போட்டுக்கலாம், ஜீன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட்டு கூட போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கா? ஸோ ட்ரையல் பார்த்தது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்லீவ் வேணும்னா நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவ்லாம் உள்ளே இருக்கிறனால அப்படி இருக்குது. ஆ, நல்லா தான் இருக்குது. கலர் ஆல்சோ நல்லா இருக்குது, காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ட்ரெஸ் இருக்கட்டும், ஆஸ் யூஷுவல் நம்ம டெல்லிக்கு தீபாவளிக்கு ஒரு 4 ட்ரெஸ்ஸாவது இவளுக்கு எடுப்போம். சரி, இது ஒன்று இருக்கட்டும், அது கொஞ்சம் கிராண்டாக இருக்கு. அதெல்லாம் வேணா வாங்கிக்கலாம். சுடி இன்னும் வந்து இந்த இதெல்லாம் பார்க்குறோம். இவன் நான் ரெகுலர் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவான். ஸோ மாடர்ன் ட்ரெஸ்ஸும் பார்ப்போம். நான் இப்போ எனக்கு கொஞ்சம் குர்த்தி பார்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுப்போம். ஸோ இதை நீ மாற்றிக்கலாம் நினைக்கிறேன். இது ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இன்னொன்று ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்ல பிரியா, 600 சம்திங் தான் இது பாரு. இது நான் ஒரு நிமிஷம் வச்சு பார்க்குறேன். இது ரொம்ப லாங்காகவும் நல்லாவும் இருக்கும். நல்லா தானே இருக்கு. சரி, இது இருக்கட்டும். அந்த அந்த டாப் சைடு நான் வச்சுப்பேன். இந்த க்ரீன் தானா? இது கொஞ்சம் சாரி, அதுதான் இப்படியே இவங்க வந்து நிறையா இன்னும் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இதில் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோலி ஆல்சோ வந்து ரொம்ப கிராண்டாலாம் இருக்குது. அது ஒரு ஒரு கிளான்ஸுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே ரொம்ப ரிச்சாக அதே மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ பார்ப்போம் அந்த சோலியையும். ஸோ பட் இப்போதைக்கு சோலி எடுக்கிற ஐடியா கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது என்ன ரேட் வருதுடா? 1790 தானா? ஓ பரவாயில்ல, ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு. இது நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க, 4000 சம்திங்க்கு வாங்கியிருந்தாங்க. பட் பிலீவ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. 1790லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட. அப்படியா? இதை விட கம்மியாக இருக்கா? இல்லைனா இதை விட கம்மியாகவும் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து போடுங்க. வாவ், இந்த சோலியே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பிரைடு போடுற அந்த இந்த சோலி மாதிரி வெட்டிங்க்காக. இது வந்து வெல்வெட். ஸோ வெல்வெட்டில் வந்து பயங்கர கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஒரு பொண்ணு நடந்து வரப்போகும்போது இது வந்து அந்த தட் கேன் கேன் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வச்சு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குயின் நடந்து வந்தால் ஒரு கிராண்டாக இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வெல்வெட் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக டிசைனர் தான், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நெட்டட் ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன ரேஞ்ச் வருது? இது 6000? 6000. இது பிங்க்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து ரெட்டு. ரெட் நார்த் இந்தியாவிலலாம் வந்து ரெட் கலரில் தான் போடுவாங்க, நல்லா செவப்பாக போடுவாங்க. மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரி மஞ்சள்கரமாக ரெட்டில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே எப்படி ரெட் சாரீக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போமோ அந்த மாதிரி அங்கேயும் நார்த்தில் வந்து இந்த ரெட்டு வந்து ரொம்ப ரொம்ப. இதோட டிசைனும் பாருங்களேன், ஒர்க்கு வந்து இது வந்து வெறும் 5000 தாங்க, அது கூட உங்களுக்கு 6000 சம்திங் இருந்தது.
இந்த ரெட்டு வந்து வெறும் 5000 தான், 4900 சம்திங் தான் இருந்துச்சு. ரொம்ப கிராண்டாக இருக்குது. இதுவும் வந்து வெல்வெட்டு தான். ஒன்னே ஒன்று மட்டும் நான் ஆர்டிக்கு ட்ரையல் பார்க்கலான் இருக்கேன், வாங்க பார்ப்போம். அது ஓகே. இது வந்து வாடாமல்லி, வாடாமல்லி தானே? ஆ ஓகே, வாடாமல்லி கலர் அந்த இதில் ரொம்ப அழகாக இருக்குது. ஏ நடந்து வார்த்தை கொஞ்சம் அப்படியே அங்கேருந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. வெயிட்டாக இருக்குது. ஆ கொஞ்சம் இதுக்குன்னு சாப்பிடணும், இதுக்கான வெயிட்டிங் ட்ரெஸ்ஸு. தீபாவளி ஷாப்பிங் வந்து போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி நான் ஆர்த்திக்கு தான் முடிச்சிருக்கேன், இன்னும் எங்களோட பசங்க எல்லாருக்கும் முடிக்கணும். நீங்கள் கிஷ்கிந்தா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே கிடைக்கும். பசங்க, கேர்ள்ஸு, எங்கள் மாதிரி ஒரு மிடில் ஏஜ் குரூப்ஸு, ஸோ எல்லாருக்குமே இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸ். முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர் கேர். இங்கே பாருங்கள், என் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் குவிச்சு குவிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க போட்டு விடுறதுக்கோ இல்லை போய் ட்ரையல் பண்ணிட்டு வர்றதுக்கோ சகிக்கவே மாட்டாங்க. இதை ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள், பாப்பாவுக்கு இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இதனாலேயே இந்த ஷாப்புக்கு வந்து பிடிக்கும் ரொம்ப இங்கே வர்றதுக்கு. ஸோ இந்த ஷாப்பிங் நாங்கள் முடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீபாவளி பர்ச்சேஸிங்கை நீங்களும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். என் சிஸ்டர் பிரியா, பாய்.